1957 ஆண்டு திருத்துறைப்பூண்டியில் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதியின் ஐந்தாவது மகளாக சசிகலா பிறந்தார். இவருக்கும் தஞ்சை மாவட்டம் விழாரைச் சேர்ந்த நடராஜனுக்கும் திருமணம் நடைபெற்றது. நடராஜன் 1982 அப்போதைய தென்னார்காடு மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சந்திரலேகா மூலம் சசிகலா ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானார். அப்போது அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுடன் சசிகலாவின் நட்பு வளர்ந்தது. 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து சசிகலா அதிமுகவில் உறுப்பினரானார். தொடர்ந்து சசிகலா அதிமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டார். 1987 ஜெயலலிதாவின் இல்லமான வேதா இல்லத்தில் குடியேறினார் சசிகலா. மேலும் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக அவர் செயல்பட்டார். 1996 திமுக ஆட்சி காலத்தில் தொடுக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக ஜெயலலிதாவுடன் சசிகலாவும் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தார். 2011 டிசம்பர் மாதத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சசிகலா சில மாதங்களில் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். 2013 செப்டம்பர் மாதம் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுடன் சசிகலாவும் 22 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்து பிணையில் வெளியே வந்தார். பின்னர் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரை வழக்கில் இருந்து விடுவித்தது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. டிசம்பர் 5 ஜெயலலிதா மறைந்ததை அடுத்த பொதுச் செயலாளராக பதவியேற்க வி கே சசிகலாவை அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்ட சசிகலா டிசம்பர் 31 பொறுப்பேற்றுக் கொண்டார். அதையடுத்து இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி சசிகலாவை சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்தனர். தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் சசிகலா.